கம்மியான பிரைஸ்ல ஒரு ப்ளூடூத் மவுஸ் வாங்கணும்னா ஒரே ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த லெனோவோ 600 தான். இதோட பிரைஸே பாத்தீங்கன்னா 1500 வரும். சோ இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்குது. இதுல நம்ம ஒரே சமயத்துல ரெண்டு வந்து லேப்டாப் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்க இருக்க பேரிங் பட்டன் யூஸ் பண்ணி ப்ளூடூத் 1ல வச்சுட்டு ஒரு லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட்ல வச்சுட்டு இன்னொரு லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ எப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ 1, 2 அப்படினு மாத்திட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா வந்து கனெக்ட் ஆயிடும். நான் முக்கியமா எதுக்கு இத வாங்குனேன்னா நான் வந்து MacBook Air வச்சிருக்கேன். சோ அதுல பாத்தீங்கன்னா அந்த மவுஸ் வந்து எனக்கு கன்வீனியன்ட்டா இல்ல யூஸ் பண்றதுக்கு. சோ அதனால தான் வாங்குனேன். அதே மாதிரி என்னோட வொர்க் லேப்டாப் பாத்தீங்கன்னா விண்டோஸ் அதுல ஒரு டாங்கிள் வந்து எனக்கு வந்து மாட்டிட்டே இருக்கணும். எனக்கு வந்து ஒரு USB வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கும். சோ அது ரெண்டே அவாய்ட் பண்றதுக்கு தான் இது வாங்குனேன். சோ சூப்பரான ஒரு ஆப்ஷன். சோ ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா இப்படி ஓபன் தான். நம்ம வந்து ஒரு AA பேட்டரி வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா DPS செட்டிங்ஸ் வந்து 3 லெவல்ல பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்டா வாங்கி 6 மந்த் ஆகுது. இதோட பேட்டரி பாத்தீங்கன்னா 1 இயர் வரும் அப்படினு சொல்லிருந்தாங்க. கரெக்ட்டா 6 மந்த்ல முடிய போகுது. இன்னும் ஒரு 6% இருக்குது. சோ நீங்களும் இது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட், அதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பை பை.